ட்ரம்பின் மகள் இவ்வளவு மோசமானவளா? வெளியான அதிர்ச்சி தகவல். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் ஆலோசகராக செயற்படும் அவரது மகளான இவன்கா ட்ரம்ப் குறித்து அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. டொனால்டு ட்ரம்பை போன்று இவன்காவும் மிகவும் திமிர் பிடித்தவர், பணத்தின் மீது தீராத காதல் கொண்டவர் என அவரின் நீண்ட கால நண்பி ஒருவர் தெரிவித்துள்ளார். லைசாண்ட்ரா ஓஸ்ட்ரம் என்ற இவன்கா ட்ரம்பின் நண்பி வனிட்டி பெயரில் இவன்கா குறித்து எழுதியுள்ளார். இவன்கா ட்ரம்ப் தனது தந்தையைப் போல பணம், அந்தஸ்து ஆகிய விடயங்கள் குறித்து அதிக வேட்கை கொண்டவராவார். சிறுவயது முதல் வறியவர்களை அலட்சியம் செய்பவர் என குறிப்பிட்டுள்ளார். அந்தஸ்து குறித்து அதிக வேட்கை கொண்டிருந்த இவான்கா பாடசாலை விதிமுறைகளை மீறுவதற்காக நண்பர்களை கடிந்து கொள்வார். தன்னை சிறந்த குணாதிசயங்கள் உள்ளவராக காண்பிப்பார். ஒருமுறை சிறிய நகரில் உள்ள தொழிலாளர் வர்க்கத்தினர் குறித்த புலிச்சர் விருது பெற்ற நூலை வாசிக்குமாறு நான் இவான்காவை கேட்டுக்கொண்டேன். அதற்கு அந்த ஏழைகள் குறித்த நூலை நான் ஏன் வாசிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். இவான்கா தான் எந்த புதிய விடயத்தை செய்தாலும் தாங்கள் இதுவரை காணாத திறமை அவரிடம் உள்ளது என ஆசிரியர்களும் ஏனையவர்களும் குறிப்பிட்டதாக இவான்கா தெரிவிப்பார் என நம்பி தெரிவித்துள்ளார். ஒருமுறை அராபிய மொழியில் எனது பெயர் பொறிக்கப்பட்ட நெக்லஸினை நான் அணிந்திருப்பதை பார்த்த இவான்கா ட்ரம்ப் கடும் சீற்றத்துடன் கூச்சலிட்டார். நான் உண்மையான இவான்கா எப்படிப்பட்டவர் என்பதை தெரிவிப்பதற்காக இதனை எழுதியுள்ளேன் என ஓஸ்ட்ரோம் குறிப்பிட்டுள்ளார். 2017 இவான்கா ட்ரம்பின் ஆலோசகராக இணைந்து கொண்ட வேளை அவர் ட்ரம்பின் மிகவும் பிற்போக்குத்தனமான இனவெறி போக்குகளை கட்டுப்படுத்துவார் என நான் எதிர்பார்த்தேன். எனினும் இவான்கா தனது தந்தையின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஆதரவளிக்க ஆரம்பித்ததும் அவர் அதுவரை தன்னை பற்றி சித்தரித்து உருவாக்கிய தோற்றப்பாடுகள் அனைத்தும் காணாமல் போய்விட்டன எனவும் அவரது நண்பி எழுதியுள்ளார்.